தமிழ் டெக் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் கிடைச்சிரும். தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரவுட்டர்னா என்ன, மோடம்னா என்ன, இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குது, இல்லை இரண்டுமே ஒன்று தானா அப்படின்றது போல நண்பர்கள் பல நாட்களாக கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதற்குண்டான வித்தியாசங்கள் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நார்மலாக ரொம்ப காலங்களுக்கு முன்பாக, அதாவது இன்டர்நெட் வந்ததுலேருந்து யார் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்களோ அவங்களுக்கு மோடம் அப்படின்ற வார்த்தை ரொம்பவே வந்து ஒரு பரிச்சயமான ஒரு வார்த்தையாக இருக்கும். அதற்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்போ எல்லாருமே யூஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக ஒரு கம்ப்யூட்டர் தான் வீட்டில் வச்சுருந்தோம். அப்போ யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மோடம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மோடம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MODEM, ஸோ மாடுலேஷன் அண்ட் டிமாடுலேஷன் அப்படின்றது தான் இந்த மோடம் அப்படின்ற வார்த்தைக்கான ஒரு முழு விரிவாக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா அப்போது அந்த மோடமில் வந்து ஃபோன் லைன் கனெக்ட் பண்ணியிருப்போம், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர்லையும் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ நம்மகிட்டேருந்து போகக்கூடிய அனலாக் சிக்னல்ஸை வந்து டேரெக்டாக வந்து டிஜிட்டல் சிக்னல்ஸை மாற்றியும், டிஜிட்டல் சிக்னல்ஸை திரும்பவும் அனலாக் சிக்னல்ஸை மாற்றுறதும் தான் இந்த மோடனுடைய வேலை. ஸோ அப்போ தான் வந்து ஒரு டேரெக்டாக வந்து அந்த டேட்டாஸ், டிஜிட்டல் டேட்டாஸை வந்து நம்ம வந்து நமக்கு தேவையானது போல் படிக்க முடியும். ஸோ அதற்கு இந்த மோடம் வந்து யூஸ் ஆச்சு. ஸோ அந்த வேலையை தான் இந்த மோடம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து செஞ்சுட்டு இருந்தது. அதிகப்படியாக பிஎஸ்என்எல் இன்டர்நெட் கனெக்ஷன் யூஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் இந்த வார்த்தை வந்து பரிச்சயமாக இருந்திருக்கும், ஏடிஎஸ்எல் மோடம் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இது போல டைப் தான். அடுத்ததான் ரவுட்டர் அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். ஸோ ரவுட்டர் அப்படின்றதுடைய அர்த்தமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ரவுட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதற்குண்டான வழித்தடத்தை கரெக்டாக ஏற்படுத்தி கொடுக்கறது. ஸோ இந்த ரவுட்டர் அப்படின்றதுக்குள்ளே இன்டர்நெட் கனெக்ஷன் வரும்பொழுது இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கம்ப்யூட்டர்ஸோ இருக்கட்டும், இல்லாட்டி வந்து டிவைசஸ்க்கு வந்து டேரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணலாம். அது ஒயர்டு ரவுட்டராகவும் இருக்கலாம், ஒயர்லெஸ் ரவுட்டராகவும் இருக்கலாம். அப்படி இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷனை அழகாக வந்து பிரித்து எல்லா டிவைசஸ்க்கும் ஈக்குவலாக ஷேர் பண்ணும், ப்ளஸ் அந்த டிவைசஸ்லேருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ் எல்லாமே கரெக்டாக எந்த டிவைஸ் எந்த சிக்னலை வந்து கேட்குதோ அந்த சிக்னலுக்கு ஏற்றவாறு அதற்கான ஒரு டெஸ்டினேஷனை வந்து க்ளீனாக வந்து ரீச் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னுடைய லேப்டாப்லேருந்து நான் ஒரு ரெக்வஸ்ட் போடுறேன் bing.com அப்படின்னும் பொழுது அந்த bing.com ஓப்பன் ஆக வேண்டியது திரும்ப ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த லேப்டாப்க்கு தான் வரணும். ஸோ அதுபோல் கரெக்டான ஒரு ரவுட்டிங் பாதையை வந்து இந்த ரவுட்டர் அப்படின்றது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டிவைசஸை நீங்கள் ஒரே இன்டர்நெட் கனெக்ஷன் மூலமாக ஷேர் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போது நான் நிறைய சிஸ்டம்ஸ் எல்லாமே அதிகமாக யூஸ் பண்ணுறோம், எல்லார் வீட்லேயுமே டிவைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IoT டிவைசஸ் நிறையா இருக்குது, எல்லாமே வந்து இன்டர்நெட்டில் தான் பிணைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இந்த ரவுட்டர் அப்படின்றது இந்த இடத்துல தான் எக்ஸிஸ்டன்ஸில் வருது, ஒயர்டாக இருக்கட்டும் ஒயர்லெஸ்ஸாக இருக்கட்டும் எல்லா இடங்களில் இது தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த கன்ஃபியூஷன் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய மோடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோடம் அப்படின்ற அந்த ஒரு வேலையை மட்டும் செய்யாமல் அந்த ரவுட்டருடைய வேலையையும் கொஞ்சம் சேர்த்து செய்யும். ஸோ அதனால தான் இந்த கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே. அந்த மோடம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஏடிஎஸ்எல் ஒய்ஃபை மோடம் அப்படின்றது போல சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து இரண்டுக்கு மேற்பட்ட கம்ப்யூட்டர்ஸையும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் இது இல்லாமல் ஒயர்லெஸ் கெப்பாசிட்டியும் அது கொடுக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ரவுட்டர் ப்ளஸ் மோடம் இது இரண்டுக்கான வித்தியாசங்கள் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதே போல் வேறு ஏதாச்சும் டெக்னிக்கல் டேர்ம்ஸை பற்றினா உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வரும் வாரங்களில் அந்த வீடியோவை நம்ம சீக்கிரமாக செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் இன்னும் பல விதமான தமிழ் டெக் எக்ஸ்பிளைன் சீரிஸுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.